அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். தர்ம சிந்தனை இவருக்கு அதிகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். யாருக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் அப்படின்னா, தர்மம் அப்படிங்கிறது 9வது இடத்தை சார்ந்தது. அப்போது உங்கள் லக்னாதிபதி 9வது இடத்தில் இருந்தாலோ அல்லது 9வது அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ, 9வது அதிபதி லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி 9வது அதிபதியின் சாரத்தில் இருந்தாலோ, எந்த வகையிலாவது லக்னத்திற்கும் 9வது அதிபதிக்கும் பாதகம் இல்லாமல் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தொடர்பு இருந்தால் இந்த ஜாதகருக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். பிறருக்கு உதவுறது, தயாள குணம் அதிகமாக இருக்கும். தனக்குன்னு வச்சுக்காமல் மற்றவங்களுக்காக எதையுமே ஹெல்ப் டெண்டன்சி இவருக்கு அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே பரோபகாரின்னு இவரை சொல்லலாம். ஏன்னா 1-9 தொடர்பு இருந்து எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் பிறருடைய சேவை இவருக்கு முக்கியமாக தெரியும். ஈகோ இருக்காது. எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது, அரவணைச்சு போகிறது, யாராருக்கு என்னென்ன தேவையோ அதை குறிப்பால் உணர்ந்து ஹெல்ப் பண்ணுறது, யார்கிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்காமல் இருக்கிறது, நீதி நேர்மை அறநெறி தர்மசீலம் என்னென்ன தான தர்மங்கள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறது, மனிதருக்கு மட்டுமல்லாமல் மாக்களுக்கும் இவர் அந்த கருணை உள்ளத்தோடு தொண்டு செய்யக்கூடிய மனநிலை மிக்கவராக இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த லக்னாதிபதிக்கும் 9வது அதிபதிக்கும் தொடர்பு இருக்கிறதுனால தான். இந்த சிந்தனை வந்து தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணம் உடையவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நன்றாகத்தான் இருக்கும். இவர் செய்கின்ற அந்த பரோபகாரங்கள் இவர் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி எப்பொழுதுமே ஒரு சேஃப்கார்டில் இவரை வச்சுக்கிறது இவர் பண்ணக்கூடிய அந்த தான தர்மங்கள், அந்த தயாள குண சிந்தனைகள் மட்டும்தான். எல்லாரும் இப்படி இருக்க முடியாது. லக்னாதிபதிக்கும் 9வது அதிபதிக்கும் தொடர்பு இருந்தால் மட்டுமே இந்த அலைவரிசையில் பயணம் பண்ண முடியும் என்பது பொதுவான கருத்து. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு. நன்றி, வணக்கம்.